ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம குட் பை டிராகன் லைஃப் சீசன் ஒன் எபிசோட் தான் இன்னைக்குள்ள வீடியோட பார்க்க போறோம் ஏற்கனவே அதிகமான ஆன்கோயிங் சீரீஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு இன்னும் அதிகமான சீரீஸ் இறங்க போது ஆன்கோயிங் சீரீஸ் ரிலீஸ் ஆன உடனே தமிழ்ல நீங்க உடனே பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒருத்தவனோட லெஜெண்டரி சோட வெளியே எடுத்துட்டு இருப்பான் ரத்தம் பீச்சி அடிச்சுட்டு இருக்கும் என்னன்னு பார்த்தேன்னா ஒரு லெஜெண்டரிய டிராகனை செயின்ஸ் கேப்சர் பண்ணி வச்சிட்டு எனக்கு ஞாபகம் வந்ததுல இருந்து பாத்தேன்னா இப்ப வரைக்கும் ஹியூமன்ஸை நான் தாக்குனதே கிடையாது இப்ப வரைக்கும் நான் அவங்களோட தான் இருந்துட்டு இருக்கேன் இருந்தும் நான் அவங்க என்ன செயின்ஸ் அல கேப்சர் பண்ணி வச்சிட்டு இருக்காங்கன்னு செயின்ஸ் எல்லாத்தையுமே செதற அடிச்சுட்டு நான் கொஞ்சம் அதிகமாகவே வாழ்ந்துட்டேன் காட்ஸ் டைம்ல இருந்தே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறனால ஏன்சியன் டிவைன் டிராகன் சொல்ற என்னோட முடிவு எருங்கிட்டு இந்த உலகத்துல டிராகன் சொல்ற கடைசி டிராகனோட கதையும் இப்ப முடிய போகுதுன்னு கிரீம் ரீப்பர் என்னோட சோழனி அண்டர்வேல்டு கொண்டு போதுக்கான டைம் வந்துட்டு நான் இனி புல் அண்ட் ஃபுல்லாவே எட்டனிட்டியா நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டு டிராகன் கண்ண மூடிட்டு இருக்கும் திருப்பியும் கண்ண முழிச்சு பார்த்தனா அர்சனா நம்ம பையன் பிறந்துட்டான் அவன் கண்ணை முடிச்சுட்டான் சொல்லிட்டு மூணு பேர் அவன் முன்னாடி இருந்துட்டு இருப்பாங்க உனக்கு நான் டோலன் சொல்லிட்டு நான் பேர் வைக்க நான் தான் உன்னோட மதர் இது உன்னோட ஃபாதர் இவன் தான் உன்னோட பிக் பிரதர் சொல்லிட்டு இருக்க நாட்கள் வேகமா

வயசு ஆயிட்டு இருக்கு என்னோட வீட்டை விட்டு நான் போன வருஷமே வந்துட்டேன் இப்போ நான் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நாளைக்கு தானே நீ அந்த ஸ்வாம்ப் இருக்கிற இடத்துக்கிட்ட போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போற நாள் போன மாசமே லிசாடு அந்த ஸ்வாம்பை விட்டு காணாம போயிட்டு நம்ம எதாச்சும் ஒன்னு பண்ணியே தீரணும் ஆனா இது கேரிசனோட ஜாப் தானே நீ எதுக்காக தேவையில்லாம அந்த வேலையை பாத்துட்டு இருக்க பிரதர் கேப்டன் பாலனும் மத்தவங்க எல்லாருமே வில்லேஜ பாதுகாக்கிறதுல முக்கியமா அவங்களோட டியூட்டியை ஈடுபட்டுட்டு இருக்காங்க நானும் கூட வரணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்றியா நீங்க எதனா கோவலப்பட தேவையில்ல நான் நல்லாதான் இருந்துட்டு இருக்கேன் நான் நாளைக்கு போய் அதை செக் பண்ணதான் போறேன் அவனுக்கு தேவையான ஃபிஷ்ஷ எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அவன் வீட்டை நோக்கி போயிட்டு இருப்பான் நீ இன்னைக்கு அதிகமான ஃபிஷ்ஷ பிடிச்சு கொண்டு வந்துருக்கு நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறதுனால நீ அதுக்கு தயாரா இருப்பேன்னு இருப்பன்னு பார்த்தாலே நல்லாவே தெரியுது நீங்க ரெண்டு பேருமே வில்லேஜ் ஃப் எல்லாருமே சேர்ந்து எனக்கு அதிகமாவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கு தேவையான ட்ரைனிங்ல நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்றனால நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் மலிடா ஆல்பர்ட் நீங்க ரெண்டு பேரும் வெளியே போக போறீங்களா அடுத்த ட்ரைனிங் செக்ஷனுக்கான மீட்டிங் நடக்கப் போகிறோம் போறனால நாங்க இப்போ கிளம்புறோம் எங்களை நினைச்சு நீ கவலைப்பட தேவையில்ல நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன்லயே உன்னோட எல்லாத்தையுமே செலுத்து வேற சுத்தி அதிகமான மான்ஸ்டர்ஸும் பேண்டிட்ஸும் இருந்துட்டு இருக்காங்க சிட்டி மாதிரி இருக்கிற இடத்துல சோல்ஜர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சிட்டிய பாதுகாக்கிறதுக்காக அதிகமாக இருந்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த வில்லேஜ பொறுத்த வரைக்கும் வில்லேஜஸ் தான் அவங்கள பாதுகாத்தே தீரணும் டோலன் மேஜிக் பிராக்டிஸுக்கான டைம் வந்துட்டு அது உனக்கு ஞாபகம் இருக்கா அதுக்குள்ள அந்த டைம் வந்துட்டா நீ என்ன கூட்டிட்டு போவதுக்காக தான் இங்க வந்திருக்கியான்னு அவனோட எனர்ஜி போல்ட்டை பயன்படுத்தி தாக்கிட்டு

ஆகும் டிலன் மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் நீ குக்கா தேர்ந்தெடுக்க வேண்டியதானே பிரதர் எனக்கு அதிகமான வட்டியை தான் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் என்னோட இந்த பேச்சுலர் லைஃப நான் இன்னும் அதிக வருஷம் என்ஜாய்மெண்டா வாழணும்னு ஆசைப்படுறேன் பிரதர் நீங்க நாளைக்கு அந்த ஸ்வாம்ப நோக்கி போக போறீங்க அங்கதான் லிசர்ட் வாழ்ந்துட்டு இருக்கு அந்த இடத்துக்கு போற வழி ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் எந்த ஒரு ரிஸ்கையும் நான் எடுக்க போறது நான் அந்த ஸ்வாம்ப் கிட்ட போய் என்ன நடக்கும் சொல்லிட்டு பார்க்க மட்டும் தான் போயிட்டு இருக்கேன் டோலன் நீ போற அடல்ட்டாவே மாறிட்ட உன்னோட டிசிஷனை நீனே மேக் பண்ணிக்கிற உன் கேட்டபடி நீ என்னாலும் பண்ணிக்கோ ஆனா நீ சேஃபா திரும்பி வந்தீனா உன்னோட மதர் உன்ன நினைச்சு கவலைப்படவே மாட்டாங்க நீங்க எதை நினைச்சோ கவலைப்பட தேவையில்லை நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு தேவையான அதிகமான கதைகளை நான் சொல்லுவேன் சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டு இருப்பான் இந்த வேலை சோல்ஜர்ஸா இருக்கிற என்னை மாதிரி ஆட்கள் பண்ண வேண்டியது எதுக்காக முட்டாள்தனமா பேசிட்டீங்க கேப்டன் நீங்க மட்டும் இந்த இடத்த விட்டு போயிட்டீங்கன்னா மான்ஸ்டர் ஏதாச்சும் வந்து அட்டாக் பண்ண நம்ம இப்போ என்ன பண்றதுன்னு மலிடா கேட்டோன்னு லெட்டிஷியா அவனுக்கு தேவையான காடஸோட பிளெஸிங்க அவளுக்கு கொடுத்துட்டு இருப்பா தோழன் உன்ன நான் பயமுறுத்தணும்னு ஆசைப்பட்டேன் வரல என்னோட ஃபார்ச்சூன் டெய்லிங்க பயன்படுத்தி நான் பார்க்கும் ஏதோ பிரச்சனை வர்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஏறினு ஓல்ட் லேடியா இருக்கிற மேகுரு சொன்னோன்னு ஐரி வழியில அவன் சாப்பிடுறதுக்கு லஞ்ச கட்டி கொடுத்துட்டு இருப்பான் அவங்களோட வில்லேஜஸ் எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான் வேறனோட வில்லேஜ் பக்கத்துல தான் லிசர்ட் ஸ்வாம்ப்ல வாழ்ந்துட்டு இருக்கு ஒரு நாள் திடீர்னு அதை காணாம போயிட்டு எதுக்காக அது காணாம போயிட்டுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வாலண்டியரா இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்காக இந்த இடத்த நோக்கி வந்துட்டு நான் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறது இதை தான் சொல்லிட்டு அந்த ஸ்வாம் கிட்ட போய் நின்றுட்டு இருப்பான் அவனோட கைய அந்த தண்ணிக்குள்ள வச்சு பார்த்துட்டு இப்ப தான் எதுக்காக இந்த இடத்தை விட்டு வாழாம வெளியே போச்சுன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஏர்த்தோட எலிமெண்டோட பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கு வாட்டர் எலிமெண்டோட பவர் ரொம்ப வீக்கா இருந்துட்டு இருக்கு ஓல்டு லேடி மகரு ஃபார்ச்சூன் டெய்லிங் மூலமா சொன்னது கரெக்ட் தான் போல இருக்குன்னு அவன் யோசிச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி இருக்கிற பொதர்ல இருந்து ஏதோ வர்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சவன இந்த ஸ்வாம்பை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் மட்டும்தான் இந்த இடத்துல உயிர் வாழும் அவனோட ஸ்வாடை பயன்படுத்தி தாக்கிறதுக்கு தயாராகிட்டு இருப்பான் நீ இங்க தனியா தான் வந்திருக்கியா முட்டால் ஹியூமன் ஸ்லேக் லேடி ஒண்ணு அவன் முன்னாடி வந்து நிக்கிறத பார்த்தோன்ன இவன் லாமியா ஆச்சு லாமியான்னு சொல்றது யூஸ்வலா இந்த இடத்துல வாழவே வாழாது ரூமர்ல கேட்ட மாதிரியே இது ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கு நான் தனியா தான் இருக்கேன் என்னை சுத்தி யாருமே கிடையாது நான் இப்போ என்ன பண்றது என்னோட சார்மிங் பவரை யூஸ் பண்றவா இல்ல மதர் எனக்கு கத்து கொடுத்த அந்த மூமெண்ட்டை நான் இப்போ காட்டணுமான்னு தெரியல சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல டான்ஸ் ஆடிட்டு இருப்பா இவன் எதுக்காக வினோதமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே புரியலையேன்னு டோலன் பார்த்து சாக்கிட்டு இருக்க

காணாம போயிட்டு இது எல்லாத்துக்குமே அந்த எர்த் குயிக் தான் காரணமா இருக்கும் அதனாலதான் அது எலிமெண்டல அஃபைட் பண்ணியிருக்கு திருப்பியும் நார்மலா மாறுறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது என்னோட பேர் டோலன் உன்னோட பேர் என்ன என் பேர் செலினா லேமியஸ் எல்லாமே மேஜிக்க யூஸ் பண்ணும் சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் உன்னால யூஸ் பண்ண முடியுமா ஏதோ கொஞ்சமா யூஸ் பண்ண முடியும் அப்பனா என்கிட்ட ஒரு சஜஷன் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுவோமா ஆனா லேமியா சொல்றது ஏர்த் மான்ஸ்டர் என்னோட மேஜிக்கை பயன்படுத்தி அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படா உன்னோட மேஜிக் அந்த அளவுக்கு உங்களுக்கு டேமேஜ் கொடுக்காதுன்னு சொல்ல வரியா என்னோட லாமியா சொல்ற யூனிகல் ரேஷல் ஸ்பெல்ல பயன்படுத்தி எர்த் எலிமெண்ட் மூலமா கொஞ்சமா சேதத்தை உண்டாக்க முடியும் ஓகே நான் அந்த மான்ஸ்டோட முன்னாடி இருந்து சண்டை போடுறேன் நீ பின்னாடி இருந்து உன்னோட மேஜிக்கை பயன்படுத்தி பேக்கப்பா செயல்படுத்து வாழ்க்கையிலையும் இறப்பிலையும் உன் கூட இருப்ப இது ஒருத்தங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றதாச்சு இதை இப்ப எதுக்கு நீ சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டோன்னு நான் ஒளரி கொட்டிட்டேன்னு சொல்லிட்டு அவ பார்த்து கத்திட்டு இருக்க இப்ப ஒரு ஹியூமனை நான் மீட் பண்ணேன் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை பார்க்க போறோம் சொல்லிட்டு அவ பார்த்துட்டு கொடுத்துருக்க அவன் சிக்னல் கொடுத்துட்டு இருப்பான் அவங்க ரெண்டு பேருமே வேகமா அந்த மான்ஸ்டர் தாக்குறதுக்காக ஓடிட்டு இருப்பாங்க மான்ஸ்டர் அவங்கள தாக்கிட்டு இருக்கும் டோலன் அவனோட சோட பயன்படுத்தி அதை எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்க டீமன்ஸ் ஏக்கோட கர்சா இருக்கிற ஜெராம் சொல்றா பவர அவ யூஸ் பண்ணிட்டு இருப்பா ஒரு ஜைஜாண்டிக்கான டிமானிக் ஸ்னேக் அதை கேப்சர் பண்ணிட்டு இருக்கும் அது மொத்தத்தையுமே அது செதற அடிச்சுட்டு திருப்பி அதோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்க டோலன் அதுல எல்லாத்துல இருந்து டாச் பண்ணிட்டு அவனோட டிராகனிக் மேஜிக்க கொஞ்சமா அந்த ஸ்வாட்ல கொடுத்து மான்ஸ்டரை தாக்கிட்டு இருப்பான் மான்ஸ்டரோட கதை மொத்தமா முடிஞ்சிட்டு இருக்கும் அது வெடிச்சு சேதுறதுனால செலினாவோட உடம்பு ஃபுல்லாவே சகுதியா மாறிட்டு உனக்கு எந்த ஒரு அடியும் படலன்னு உன பார்த்தாலே தெரியுது எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் ப்ராப்பரா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஆசைப்படுறேன் வேரன் வில்லேஜ சேர்ந்த டோலன் தான் நான் என் பெரு செலினா நான் லாமியா சொல்றது உனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட டிரெஸ்ஸையும் உன்னோட உடம்பையும் கிளீன் பண்ணணும் சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க அந்த இடத்துல மூணு கிறிஸ்டல்ஸ் ஒண்ணு இருந்துட்டு இருக்கும் டோலன் உனக்கு என்ன பார்த்தா பயம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நான் பார்த்தா லாமியாவை விடவும் நீ ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துட்டு

லாமியோட ரேஸ் இந்த மாதிரி உருவானதுக்கு முக்கியமான காரணமே பீமேல் ஹியூமன் ஒரு சாபத்தை கொடுத்தது தான் முக்கியமான காரணம் அந்த சாபம் இன்னும் அதிகமா எங்களை தொடர்ந்துட்டு தான் இருக்கு எங்களோட பாடி ஃபுல்லாவே ஸ்னேக்கா இருக்கிறனால எங்களோட பாடி ஃபுயிட் பாய்சன் நிரம்பி இருக்கிறனால ஸ்ட்ராங்கான பாடியையும் பாய்சன் ரெசிஸ்டன்ஸை கொண்ட ஹஸ்பண்டாக தான் நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படி அவங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நாங்க கிஸ் பண்ணும் போதும் பேபிஸ மேக் பண்ணும் போதும் அவங்க பாய்சன்ல தாக்கி சாவாம உயிரோட இருக்க முடியும் மற்ற ரேஸ சேர்ந்த பார்ட்னரை கண்டுபிடிக்கிறது சொல்றது ரொம்பவும் கஷ்டமான விஷயம்னு எனக்கு நல்லாவே புரியுது என்னோட மதரும் ஒரு ஜேர்னில தான் என்னோட ஃபாதரை கண்டுபிடிச்சாங்க ஒன்னே மாதிரி அவங்களும் ஒரு ஹியூமன் தான் நீ பேசுறது எல்லாத்தையுமே பார்க்கும் என்ன நீ ஒரு குழந்தை மாதிரி நடத்திட்டு இருக்கியா இல்லவே இல்ல நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க எனக்கு முன்னாடி நீ பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டான லேமியாவா தான் எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு என்னோட மதர் அளவுக்கு நான் அந்த அளவுக்கு நல்லாலாம் குக் பண்ண மாட்டேன் இருந்தாலும் இது டேஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு ஒரு பாட்டு எடுத்து அவன் கொடுத்துட்டு இருப்பா அவ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது இது மில்காலை நீ உருவாக்கி

ஃப்ரெண்ட்ஸாவே மாறிட்டு இருப்பாங்க கூடிய சீக்கிரத்துல உன்னோட பார்ட்னரை நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் லேமியாக்கு லைஃப் எனர்ஜின்னு சொல்றது ரொம்ப பிடிக்கும்னு என நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவனோட லைஃப் எனர்ஜி கொஞ்சமா அவ உடம்புல உட்புகுத்திட்டு இருப்பா ஆனா அவ மயக்கம் போட்டு உள்றதை பார்த்தோன்னு டிராகனோட லைஃப் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்ப தான் புரிய வந்துட்டு இருக்கும் நான் இப்போ என்னோட வில்லேஜ் நோக்கி நான் போக போறேன் என்னோட ஹஸ்பண்ட தேடுற ஜேர்னியில நான் இப்போ அடுத்ததா சவுத்தை நோக்கி தான் நான் போக போறேன் உன்னோட ஜேர்னி எல்லாமே முடிச்சக்கப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட என்னோட வில்லேஜ் கூட்டிட்டு வா என்னோட ஃபேமிலி உனக்கு உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கேன் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து பிரிஞ்சு அவங்களோட டிராவல தொடங்கிட்டு இருப்பாங்க இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும் அனிமி ஃபேன்ஸ் இருக்கிற உங்களுக்கு அனிமி வீடியோவை பாக்குறது ரொம்பவும் பிடிக்கும்னா லைக் கொடுத்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்